தன்னம்பிக்கையா? தலைக்கணும் இல்ல, தன்னம்பிக்கையோட இழக்கணும். ஆனா மயிலாடுதுறை புஷ்கரால மகா புஷ்கர மயிலாடுதுறையில பேர் போய் நான் குளிச்சேன், குளிச்சேன் மயிலாடுதுறையில. அந்த போட்டோ பார்க்க முடியாது. ஆனா தியாக செம்மல் தீபா மாதவன் குளிச்சது போடுவாங்க போட்டா, கேட்டா அது கவர்ச்சி. இதுக்கா நான் என்ன கவர்ச்சியாக மாற முடியும்? அதே ராஜ்யத்தின் வந்து இன்னைக்கு இருக்கிறேன். இப்ப இறங்கி போகிற கூட நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் இன்னைக்கு படிக்கக்கூடிய வித்தியாசமானவன். நான் என்னைக்குமே ஒரு மாணவன். என்னை கூப்பிட்டு இந்த விடுதிரு படத்துல ஒரு பாட்டுல ஆட வச்சு அந்த பாட்டை இது பண்றதுக்கு. இன்னொன்னு, நான் இவ்வளவு விஷயம் பேச நான் பேச ஏண்டா இவ்வளவு பேசுறேன்னு மீரா கதவன் நினைக்கிறேன். ஏதாவது பரபரப்பா பேசுறேன்னா, ஏதாவது நாலு விஷயம் பரபரப்பா இருந்தா மட்டும்தான் ஏதாவது இது பப்ளிசிட்டியா இந்த படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்காக இவ்வளவு பாருங்க, நானும் மீடியா சார்ந்தவன் தான். கொஞ்சம் மீடியாவுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு உணர்ந்து நான் உறுதலையராகன் காலத்திலிருந்து பாக்குறேன். நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலைஞனா எழுந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னோட மகன் வரைக்கும் எழுந்து நிக்கிறதுக்கு காரணம் மீடியா என்பது ஒரு பவர்ஃபுல்லான சக்தி. உங்க சக்தி உங்களுக்கே தெரியாம நீங்க ஆயிட்டீங்களோ அப்படின்னு இன்னைக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. அதை விட்டு கொடுத்துறாதீங்க. மீடியா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லும் போது சில விஷயங்கள் எடுத்து பண்ணணும். சும்மா உண்மை இல்லாத விஷயத்தை மட்டுமே பில்டப் பண்ணாம நாட்டுல எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. என் பேரை சொல்லி நான் வாழ போறேன். நான் தன்சியாவை பத்தியே கோலப்படாதும் தன்சியாவை பத்தியே கோலப்படுறேன்.